மனதில் ஓடும் ஆசைகளையும் அனைத்து எண்ணங்களையும் கனவுகளையும் நான் அறிவேன். எதிர்காலத்தில் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் அவர்கள் உனக்கு இன்னும் சொந்த உறவுகள் கூட ஆகவில்லை. ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உன் சிந்தனை கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கிறேன். ஆனால் இந்த கனவுகளையும் கற்பனைகளையும் விடுத்து நிஜ வாழ்க்கையை நீ நினைத்து பார்த்தாயானால் கொஞ்சம் ஸ்தம்பித்துதான் போகிறாய். என் கண்மணியே, வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஒன்றை பெற நீ போராட்டங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வரத்தான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதி உன்னிடத்தில் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன் கனவுகள் எல்லாம் வெற்றி பெற்று நினைவாவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கான காலமும் நேரமும் கூடிவிட்டது. நீ பூஜை செய்து வணங்கினால்தான் நான் வருவேன் என்று நினைத்தாயா? உன் மனதால் நினைத்து அப்பா என்று அழைத்தாயே, அதனால் நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். இனி நீ உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உனதாக்கி கொண்டால் உன் எதிர்காலம் பொற்காலமாக மாறும். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ ஜெயமாக நல்வாழ்வு பெற்று எல்லா வளங்களுடன் சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய். இன்னை உனக்கான நிலையில் நான் வாழ வைப்பேன். நிச்சயம் நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக உன் முருகன் நான் இருக்கின்றேன். யாமிருக்க பயமேன். கந்தனுக்கு அரோகராம்.